தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் சம்பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பசுமையான இயற்கை டூர். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூப்பரான மசாலா வடை. மசால் வடைன்னு சொல்லுவாங்க இதை, இல்லை பருப்பு வடைன்னு சொல்லலாம். மழை கிளைமேட் நல்லா இருக்குது, ரெண்டு நாளாக ஈவினிங் மழை கிளைமேட்டோட மழை பெய்யும் போது இந்த பருப்பு வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால தான் எனக்கு தோணிச்சு உடனே செஞ்சு சாப்பிட்டேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மசால் வடையோட டீ யாருக்கு பிடிக்குமோ டீயோட குடிங்க, இல்லை தேத்தண்ணி பிளாக் டீ யாருக்கு வேணுமோ பிளாக் டீயோட பருப்பு வடையை சாப்பிடுங்க. இந்த தட்டில் வச்சுருக்கிற பருப்பு வடை, பிளாக் டீ எல்லாமே உங்களுக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பருப்பு வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை எதுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு, 5-6 பல் பூண்டு. பூண்டு தோல் உரிக்காமலே வச்சுருக்கிறேன். இந்த பூண்டை வந்து தோல் உரிக்காமலே போட்டு அரைங்க, அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதில் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் நிற நிறன்னு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்செடுத்த பருப்பு வடையோட இந்த இதோட மசாலோட சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. அந்த பிள்ளைங்க வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் சாப்பிடாது, அதனால் வடையில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க, அப்போ தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இது பருப்பு எடுத்து வச்சேன்ல, அதையும் இதில் போட்டுக்கிறேன். அதை அரைக்காமல் இப்படி போடணும். போட்டு செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் அந்த பருப்புலாம் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு வந்து நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போதே உப்பு போட்டு, அதனால் இப்போ போட தேவையில்லை. எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இந்த பருப்பு வடையை செய்ய ஆரம்பிக்கலாம். அது செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்ன கதைண்டா, ஒரு ஊரில் ஒரு குயவர் இருந்தாராம். குயவர்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பானை செய்கிறவங்க. அவர் வந்து தன்னோட வீட்டுக்கு தேவையான 2 பெரிய பானை செஞ்சாராம். செஞ்சுட்டு அந்த பானை ரெண்டையும் அந்த ஒரு நீட்டு தடியில் கட்டி அவர் தோளில் தூக்கிட்டு தான் டெய்லி கொஞ்சம் தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாராம். இந்த பாருங்கள், இப்போ எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பருப்பு வடையை ஒன்றுன்னா தட்டி இதில் போடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் சிம்மில் விட்டுடலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகணும். அப்போ அவர் வந்து தண்ணி எடுக்க டெய்லி போவாராம். டெய்லி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு பானையில் மட்டும் கீரல் விழுந்திருக்குமா, லைட்டாக தண்ணி சொட்டு சொட்டாக ஊற்றிட்டே இருக்கும். மற்ற பானையில் வந்து ஃபுல் தண்ணியும் வீட்டுக்கு வருமாம். இப்படி டெய்லி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இவரும் பார்ப்பாராம் தண்ணி என்னடா குறைவாக இருக்குன்னு. அந்த பானையில் விழுந்த கீரலை இவரும் பார்த்துட்டாராம். பார்த்தாராம், ஆனால் எதுவுமே செய்யலையாம். டெய்லி வழக்கம் போல் அதே மாதிரியே தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாராம் வீட்டுக்கு. அப்போ அந்த பானை ரெண்டும் அவர் தூங்கினோன்னே நைட்டு கதைக்குமாம். கதைக்கும் போது நல்ல பானை, அந்த கீரல் விழுந்த பானையை பார்த்து சொல்லுமாம், பத்தியா நான் என்னால் அவருக்கு நல்ல பயன் கிடைக்குது, நிறைய தண்ணி ஃபுல் தண்ணியும் வீட்டுக்கு வந்து சேருது, உன்னால் எந்த யூஸுமே இல்லை, பாதி தண்ணியை நீ ஊற்றிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ற அப்படின்னு. இந்த ஓட்டப்பானை வந்து கீரல் விழுந்த பானை டெய்லி இதுக்கு கவலையாக இருக்குமா, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் மட்டும் இப்படி தானா, என்னால் எந்த பயனும் கொடுக்க முடியலையே முதலாளிக்கு, நான் என்ன செய்கிறதுன்னு அப்படி டெய்லி கவலைப்படுதுமா. இது டெய்லி கவலைப்படுறது ஒரு நாள் வந்து அந்த குயவற்ற காதில் விழுந்துருச்சான். காதில் விழுந்தோடனே அவர் என்னடா இந்த பானை இப்படி ஃபீல் பண்ணுது, சரி இதுக்கு விளக்கம் நான் நாளைக்கு கொடுப்போம்னு நினைப்பாராம். நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த பானை ரெண்டையும் தூக்கிட்டு போவாராம். தூக்கிட்டு போக இந்த கீரல் விழுந்த பானைகிட்ட காட்டுவாராம். திரும்பி பாரு அப்படின்னு பார்த்தா அந்த கீரல் விழுந்த பானை வந்த வழியெல்லாம் செடியா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ அந்த கீரல் விழுந்த பானை திரும்பி பார்க்குமா, அது வந்த தண்ணி ஊற்றின இடம் ஃபுல்லாக செடியாக முளைச்சிருக்குமா.
அப்போ அப்போ தான் அவர் சொல்லுவாராம், நான் நீ கீரல் விழுந்ததை முன்னாடியே பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் எந்த ஒரு செடியுமே இல்லை, இப்போ நீ வந்து இந்த தண்ணியை ஊற்றினதால் எவ்வளோ செடி வந்திருக்கு பாரு, இந்த ரோடே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, அதனால தான் நான் உன்னை மாற்றலை, உன்னால் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு இப்போ தெரிஞ்சிச்சா பாரு, எவ்வளோ கண்ணுக்கு குளிமையாக இந்த ரோடு ஃபுல்லாக எவ்வளோ பூத்து குலுங்கியிருக்க நீ, அதனால தான் உன்னை மாறி மாறி ரெண்டு சைடுமே நான் தூக்கிட்டு வந்தேன், இந்த சைடும் பாரு, இந்த சைடும் எவ்வளோ செடி பூ பூத்து குலுங்குது பாரு அப்படின்னு. இந்த கீரல் விழுந்த பானைக்கு ஒரே சந்தோஷமாம், தான் இவ்வளோ நாளும் ஒன்றுக்குமே யூஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் இவ்வளோ யூஸா அப்படின்ட்டு இதுவும் சந்தோஷப்பட்டுச்சான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, நிறைய நீங்கள் இந்த கதையிலேருந்து எடுத்துக்கலாம், ஆனால் சில பேர் எப்போவுமே தன்னோட லைஃப்பை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் ஒன்றுமே முடியலை, நான் இது செஞ்சாலும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க, ஒவ்வொரு உயிர் பிறக்கும் போதும் கண்டிப்பாக அந்த உயிரினால் ஏதோ ஒரு பலன் இந்த பூமிக்கோ அவங்க குடும்பத்துக்கோ எதுக்கு எல்லாத்துக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் ஏன் எனக்கு இந்த லைஃப், ஏன் எனக்கு இப்படி, அவங்க இப்படி இருக்காங்க, இந்த தாட்டு யாருக்குமே இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் கண்டிப்பாக ஏ நான் கூட தான் சில டைம்லாம் யோசிச்சிட்ருக்கேன், அதனால் யாருமே ஏன் நான் ஏன் நான் மட்டும் நான் இப்படி இருக்கேன் இந்த ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த கதையை சொன்னேன். உங்களுக்கு அப்படி ஒரு தாட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த கதையை யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு யூஸ், ஏதாவது ஒரு பலன் கிடைச்சிட்டே இருக்கும், நம்மளால் எதுவுமே இல்லைன்றது எப்போவுமே கிடையாது. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் நம்ம நினைக்கிறது பாசிட்டிவாக இருந்தால் தான் எப்போவுமே நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். அதுக்கு தான் இந்த கதை, கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது இந்த கதையை யோசிச்சுக்கோங்க, வேணும்னா எடுத்து கேட்டுக்கோங்க. இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வடை சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்களும் எடுத்து சாப்பிட்ருங்க, டீ வேணும்னா டீ, தேத்தண்ணி வேணும்னா தேத்தண்ணி, அதான் பிளாக் டீ. கண்டிப்பாக அந்த வடையை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போட்ட பருப்பெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உடனே. நன்றி, வணக்கம்.